நம்ம சின்ன வயசுல இருந்து மேக்ஸிமம் நிறைய நியூஸ்ல பாத்துருந்திருப்போம். என்னன்னா, யானைய கொண்டு அதோடைய தந்தத்தை சேல்ஸ் பண்றாங்க. அந்த தந்தத்தை சேல்ஸ் பண்ணவங்களையும் சரி, அதை வாங்கினவங்களையும் சரி, அரெஸ்ட் பண்றாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஏகப்பட்ட ரூபாய பறிமுதல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருந்திருப்போம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரிஞ்சுக்கவே புரிஞ்சிருக்காது. என்னன்னா, இந்த யானையோட தந்தத்தை எதுக்குடா விக்கிறாங்க? அதுவும் வாண்டடா போய் ஒரு யானையை கொடுமைப்படுத்தி கொன்னு அந்த தந்தத்தை விக்கிறாங்க, அதை வாங்குறதுக்கும் இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது, யானையோட தந்தத்துல இருந்து ஐவரி அப்படின்ற ஒரு மெட்டீரியல் எடுப்பாங்க. இந்த மெட்டீரியல் வந்து ஒரு ரேர் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கைவினை பொருட்கள் நிறைய பண்ணுவாங்க. அதாவது சிலைகள், அந்த காலத்துல இருக்க பியானோ கீஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மெட்டீரியல் வச்சு இதை பண்றாங்களா, இதனால என்ன யூஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஒரு யூஸ்மே இல்ல. முட்டாள்தனமான ஒரே ஒரு மூட நம்பிக்கை தான் இருக்கு. என்னன்னா, யானை தந்தத்தால செய்யப்பட்ட கைவினை பொருட்களை வீட்டுல வச்சிருந்தா செல்வம் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டா, அதை நம்பி இதை வாங்குறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. யானையோட தந்தத்தால செயின் செய்யறது, மோதிரம் செய்யறதுன்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு விஷயத்திலாம் ஈடுபடுறாங்க. ஓகே, இந்த ஒரு பழக்கம் எப்படி இருந்து வந்துச்சுன்னா, அந்த காலத்துல கிரீக் அண்ட் ரோமன் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் ஒரு ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க. என்னன்னா, யானை தந்தத்தால செய்யப்படுற பொருட்கள் எல்லாமே பயங்கரமான விலை கொடுத்து வாங்கவும் செஞ்சிருந்தாங்க, விற்கவும் செஞ்சிருந்தாங்க. அந்த பழக்கங்கள்லாம் படிப்படியா மாறிதான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. சோ இந்த பழக்கத்தால இப்ப எந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்ல வர யானைகளுக்கு எல்லாமே இப்ப தந்தங்கள் ரொம்ப கம்மியாவும் இருக்கா, இல்ல ஒரு சில யானைகள் பிறக்கிறப்பயே தந்தம் இல்லாம பறக்குதான். இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது சொல்லிருக்காங்க. சயின்டிஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, யானையோட ஆள் மனசுல ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிருக்கு. என்னன்னா, நம்மளை எதுக்காக இவங்களை கொல்றாங்க, நம்ம தந்தத்துக்காக தான் இவங்களை கொல்றாங்க. நம்ம உயிருக்கு ஆபத்தா இருக்கிறதே நம்மளுடைய தந்தம் மட்டும்தான். அதனால இந்த ஒரு பாகம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்ற ஒரு ஆள் மனசுல அதுக்கு பதிஞ்சனால பிறக்கிற யானைகள் எல்லாமே தந்தம் இல்லாமலும் இல்ல தந்தத்துடைய அளவு ரொம்ப கம்மியாகவும் பறக்குதான். சோ இது ஒரு எவல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆள் மனசுல ஒரு விஷயங்கள் பதிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி நடக்கும்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ இதுக்காக தான் யானையை கொள்றாங்க. ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கையினாலதான் யானையோட தந்தத்தை எடுக்கிறாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய தனுஷ் வாய்ஸ். தேங்க்யூ.